வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம். பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்த வாய்ப்பு. தமிழகத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. டோக்கியோ குவாட் மாநாட்டில் பங்கேற்றுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மரிசே பாய்னேவுடன் சந்திப்பு. பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு. போராட்டங்கள் நடத்த பொது இடங்களை கால வரையறையின்றி ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால். மகளிர் பிரிவில் அர்ஜென்டினா வீராங்கனை நாடியா பொடரோஸ்கா அரையிறுதிக்கு தகுதி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் புதன்கிழமைதோறும் கூடி நாட்டின் சட்டம் ஒழுங்கு மற்றும் எல்லைப்புற பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி பிரதமர் தலைமையில் இன்று காணொலி காட்சி மூலம் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். டோக்கியோவில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மரிசே பாய்னேவை சந்தித்து பேசிய பின் அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இருநாட்டு பிரதமர்களும் அண்மையில் காணொலி காட்சி மூலமாக நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா நட்புறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் உள்ளடக்கிய பகுதியாக பராமரிக்க வேண்டியது அவசியம் என அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய நான்கு நாடுகளின் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் வலியுறுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய குழுவுக்கு தலைமையேற்று சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த நான்கு நாடுகளின் முதலாவது கூட்டம் நடைபெற்றபோது இருந்த நிலை தற்போது முற்றிலும் மாறுபட்ட சூழலில் உள்ளதாக குறிப்பிட்டார். விதிமுறைகள் சார்ந்த சர்வதேச நடைமுறைகள், சட்டத்தின் ஆட்சி, வெளிப்படைத்தன்மை, சர்வதேச கடற்பகுதிகளில் சுதந்திரமான செயல்பாடு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை நிலைநாட்டவும் பிரச்சினைகளுக்கு அமைதி தீர்வு காணவும் இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உறுப்பு நாடுகளின் நியாயமான மற்றும் முக்கியமான பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த நான்கு நாடுகள் அமைப்பின் குறிக்கோள் என்பதையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக இந்த நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஜப்பானின் புதிய பிரதமர் யோஷி கிடேவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பல்வேறு இருதரப்பு மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்தனர். புதிதாக தொடங்கப்பட்ட தொழில்துறையினருக்கான தேசிய அளவிலான விருதுகளை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் புதுதில்லியில் வழங்கினார். வேளாண்மை, எரிசக்தி, கல்வி, உணவு, சுகாதாரம், தொழில்துறை, நகர்ப்புற சேவைகள், நிதி மற்றும் நிறுவன தொழில்நுட்பம் உள்ளிட்ட 12 பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. வேளாண் உற்பத்தி தொழிலுக்கான விருது நவா வடிவமைப்பு மற்றும் புதுமை நிறுவனத்திற்கும், அறுவடைக்கு பிந்தைய வேளாண் தொழில்நுட்ப பிரிவு விருது இன்டெல்லா ஆய்வகத்திற்கும் வழங்கப்பட்டது. இதேபோன்று தூய்மையான எரிசக்தி, துணை தொழில்நுட்பம் போன்ற பிரிவுகளிலும் விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், இதுபோன்ற விருதுகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உற்சாகத்தை அளிப்பதுடன் இளம் தொழில் முனைவோரிடம் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி புதுமையான கருத்துக்களை உருவாக்கும் என்றார். புதிய சிந்தனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் அமையும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். உலகிலேயே அதிக அளவில் புதிய தொழில்களை தொடங்கும் மூன்றாவது நாடாக இந்தியா உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் புதிய தொழில்களுக்கு $50 பில்லியன் நிதி திரட்டப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார்.
மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தன்னாட்சி பெற்ற அமைப்பான புனேயில் உள்ள ஆகார்கர் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் புதிய ரக கோதுமை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். எம்ஏசிஎஸ் 6478 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கோதுமை மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்திற்குட்பட்ட கரஞ்ச்கோப் கிராமத்தில் சோதனை அடிப்படையில் பயிரிடப்பட்டது. இதில் வழக்கமான விளைச்சலை விட 2 மடங்கு அதிகமாக, அதாவது 1 ஹெக்டேருக்கு 45 முதல் 60 குவிண்டால் வரை விளைச்சல் கிடைத்துள்ளது. இந்த கோதுமை பற்றிய கண்டுபிடிப்பு சர்வதேச இதழ்களிலும் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கோதுமையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சப்பாத்தி, பிரெட் போன்றவையும் சுவை மற்றும் தரமிக்கதாக உள்ளதென்றும் தெரியவந்துள்ளது. விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்பு குறித்து தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், புதிய ரக கோதுமை 110 நாட்களில் அறுவடை செய்யப்படுவதுடன் இலை அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை எதிர்க்கும் திறன் கொண்டதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பர் நிறத்திலான இந்த புதிய கோதுமையில் 14% புரதச்சத்தும், 44% துத்தநாக சத்தும், 42% இரும்பு சத்தும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மியான்மரின் ராக்கினை மாகாணத்தில் உள்ள சித்துவே துறைமுகத்தை 2021 முதல் காலாண்டில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்து பாடுபட இந்தியாவும் மியான்மரும் ஒப்புக்கொண்டுள்ளன. 2 நாள் பயணமாக மியான்மர் சென்ற இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானே மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா ஆகியோர் மியான்மரின் தேசிய ஆலோசனைக் குழு தலைவர் ஆங் சாங் சூகி உள்ளிட்ட அந்நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவும் மியான்மரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அடையாளமாக 3000 ரெம்டெசிவிர் ஊசி மருந்துகள் இந்தியாவின் சார்பில் ஆங் சாங் சூகியிடம் வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லை பாதுகாப்புடன் கூடிய இணைப்பு திட்டங்கள், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. மேலும் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதுடன் கலாச்சார பரிமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. மியான்மரின் இந்திய நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை மற்றும் பன்முனை போக்குவரத்து திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மியான்மரின் சீன் மாகாணத்திற்குட்பட்ட பயான் யூ சார்சி சவ் எல்லைச்சாவடி கட்டுமான பணிகளுக்காக 20 லட்சம் டாலர் நிதியை இந்தியா வழங்கும் என்றும் இந்த சந்திப்பின்போது தெரிவிக்கப்பட்டது. இந்த எல்லைச்சாவடி மியான்மர் மற்றும் இந்தியாவின் மிசோரம் மாநிலத்திற்கு இடையே போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. வட்டி விகிதத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள புதிய மாற்றங்கள் குறித்து ரிசர்வ் வங்கியின் மத்திய கொள்கைக்குழு நாளை மறுநாள் அறிவிப்புகளை வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குழு இன்று கூடி பணவீக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய கொள்கைக்குழுவிற்கு 3 புதிய பொருளாதார வல்லுநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த குழு உறுப்பினர்கள் உட்பட ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் உட்பட அலுவல் சாரா 3 உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய 6 பேர் கொண்ட குழு இன்று கூடுகிறது. பொருளாதார மந்தநிலை, வட்டி விகிதத்தில் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இவர்கள் விவாதிக்க உள்ளனர். மத்திய கொள்கைக்குழுவுக்கு புதிதாக 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 12 மணி நேரத்திற்குள் இந்த குழு கூடுகிறது என்பது இதன் சிறப்பம்சமாகும். வட்டி விகிதத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் குறித்து இந்த குழு நாளை மறுநாள் தனது முடிவுகளை அறிவிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் தில்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் காற்று மாசுபடுவதற்கு காரணமான பயிர்கழிவுகளை எரிக்கும் விவசாயிகளை கண்டுபிடிப்பது யாருடைய பணி என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று தலைமை நீதிபதி SA போப்டே மற்றும் நீதிபதிகள் வி ராம சுப்பிரமணியன், AS போப்பண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த வழக்கில் ஆஜரான மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, மத்திய அரசால் நிர்ணயிக்கப்படும் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை முழுமையாக வழங்குவதன் மூலமே பயிர்கழிவுகள் எரிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்ற மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவானின் பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் குறிப்பிட்ட தொகையை பிடித்து வைத்துக் கொண்டு பயிர்கழிவுகள் எரிக்கப்படாமல் உள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு வழங்கலாம் என்று மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவான் தெரிவித்தார். மேலும் கழிவுகளை எரிக்காத விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட கூடுதலாக 100 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார்.
இதனைத் தொடர்ந்து பயிர்கழிவு எரிப்பு பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி அதிகாரி அல்லது ஆணையம் ஏதும் அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அடுத்த வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். பொருள் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 16 தகுதியுடைய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடியின் மேக் இன் இந்தியா மற்றும் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்ளூர் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட மின்னணு உற்பத்திக்கான பொருள் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் அடிப்படையில் 16 தகுதி வாய்ந்த மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பிரிவுகளின் கீழ் வரும் பொருட்களுக்கு அவற்றின் விற்பனையை பொறுத்து 4-6% வரை இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்தியாவில் தங்களது பொருட்களை உற்பத்தி செய்யும் தகுதியுடைய நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கைபேசி மற்றும் மின்னணு பொருட்களின் உற்பத்தியில் புதிய சகாப்தம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 11,000 கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தி தொடங்கும் உள்ளூர் மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த 5 ஆண்டுகளில் 10.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு அளவுக்கு கைபேசி உற்பத்தியை பெருக்குவதற்காக இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. போராட்டங்கள் என்ற பெயரில் பொது இடங்களை காலவரையறையின்றி ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக கடந்த பிப்ரவரி மாதம் தில்லி ஷாகின்பாக் முதல் கலிந்திகஞ்ச் வரையிலான பகுதியில் நடைபெற்ற தொடர் போராட்டங்களால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்களை அகற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கு விசாரணையின்போது ஆஜரான மனுதாரர் அமித்ஷானி போராட்டம் நடத்த மக்களுக்கு எந்த அளவிற்கு உரிமை உள்ளதோ அதே அளவிற்கு நியாயமான கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதுடன் சாலை போன்ற பொது இடங்களை காலவரையறையின்றி ஆக்கிரமிப்பதை அனுமதிக்கப்படக்கூடாது என்று வாதிட்டார். இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மனுதாரரின் கருத்து மத்திய அரசின் நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போவதாக கூறினார். போராட்ட உரிமை என்பது ஏகபோக உரிமை அல்ல என்றும் அது சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். எந்தவொரு உரிமையும் தகுதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பொது இடங்களில் போராட்டம் நடத்துவதற்கான உரிமை குறித்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. போராட்டங்கள் என்ற பெயரில் பொது இடங்களை காலவரையறையின்றி ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதுபோன்ற விஷயங்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் நீதிமன்றத்தை நாடக்கூடாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் கே கவுல் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. ஜனநாயகமும் அதிருப்தியும் இணைந்தேதான் இருக்கும் என்றாலும் குறிப்பிட்ட இடங்களில்தான் முன் அனுமதி பெற்று போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சிறந்த ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை வெளியிடும் ஆராய்ச்சியாளர்களை கௌரவித்து நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தொடர்பான ஆராய்ச்சி மேற்கொண்ட 3 விஞ்ஞானிகளுக்கு கூட்டாக மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. நேற்று இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. கருந்துகள் பற்றிய ஆய்வுக்காக 3 விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ரோசர் ஃபென்ரோஸ், ரென்ஹார்ட் கென்சல், ஆண்ட்ரியா கெஸ் ஆகிய 3 பேருக்கும் இந்த விருது பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட உள்ளது. நாளை இலக்கியத்திற்கான நோபல் பரிசும் 9ஆம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இருப்பார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடையே போட்டி ஏற்பட்டதை அடுத்து அண்மையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுவில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழு அமைப்பதற்கான தீர்மானத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கையெழுத்திட்டனர்.
அதனைத் தொடர்ந்து பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், அடுத்த தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி கே பழனிசாமி முன்னிறுத்தப்படுவார் என அறிவித்தார். கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டுகளது குழு உறுப்பினர்கள் 11 பேரும் 2020-21 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கினிய அருமையான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவது என்று ஒருமனக தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இதேபோன்று 11 உறுப்பினர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் இடம்பெறும் உறுப்பினர்களின் பட்டியலை கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் ஏகமனதாக கீழ்கண்ட 11 உறுப்பினர்களை 12/9/2014 பொதுக்குழு தீர்மானத்தின்படி வழிகாட்டு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் துரை கருணாநிதி கூறும் கருத்துக்களை இப்போது கேட்போம். வணக்கம் திரு துரை கருணாநிதி, அஇஅதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனை கட்சி தொண்டர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது, இந்த குழுவினுடைய பணி என்ன? பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவும் அமைக்கப்பட்டுவிட்டது. பொதுவெளிகளில் எதிர்பார்க்கப்பட்ட அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற அறிவிப்பும் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுவிட்டது. இந்த வழிகாட்டுதல் குழுவுக்கு என்ன அதிகாரம், இவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பது தொடர்பாக விரைவிலே அதற்கான முடிவை அறிவித்து பொதுக்குழுவினுடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் இவையின் செயல்பாடு என்ன என்பது நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி. அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கு அவருடைய சொந்த ஊரான எடப்பாடியில் அஇஅதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் மேளதாளம் முழங்க அஇஅதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். அதேபோன்று முதலமைச்சரின் சொந்த மாவட்டமான எடப்பாடியில் பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் வன உயிர்கள் வாரம் பங்கேற்கிறார்கள். மேனாள் முதன்மை வன பாதுகாவலர் டாக்டர் எஸ் பாலாஜி, இந்திய வனப்பணி ஓய்வு மற்றும் சென்னை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் நா கோதண்டராமன் கலந்துரையாடுகிறார். நா ஜெகநாத் இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். அடுத்து வருவது விரைவு செய்திகள்.
உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் கொலை வழக்கில் புலனாய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க சிறப்பு விசாரணை குழுவுக்கு மேலும் 10 நாள் அவகாசம் வழங்கி முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். ஹாத்ரஸ் பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த குழுவினர் இன்று தனது விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவிருந்த நிலையில் இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய கிசான் ராத் மொபைல் செயலி அம்மாநில முதல்வர் சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். குவஹாத்தியில் உள்ள அஸ்ஸாம் நிர்வாக பணியாளர் கல்லூரியில் இந்த விழா நடைபெற்றது. அசாமி, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் என 3 மொழிகளில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. விழாவில் முதல்வர் சர்பானந்த சோனாவால் பேசுகையில் அஸ்ஸாம் விவசாயிகளின் வேளாண் வணிகத்தை இந்த செயலி மேம்படுத்தும் என தெரிவித்தார். காஷ்மீரில் காவல்துறையினருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காஷ்மீர் காவல்துறையினர் அந்த இடத்தை நேற்று முற்றுகையிட்டு துப்பாக்கியால் சுட்டனர். தீவிரவாதிகள் தரப்பில் இருந்தும் துப்பாக்கியால் சுட்டதால் இருதரப்பினரிடையே பல மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இந்த சண்டையின் முடிவில் அடையாளம் தெரியாத 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் காவல்துறை அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனத்திற்கு கடன் வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக எஸ் வங்கி தலைமை நிதி அதிகாரி அனில் கண்டேல்வால், காக்ஸ் அண்ட் கிங்ஸ் குழுமத்தின் உள் கணக்காய்வாளர் நரேஷ் ஜெயின் ஆகியோரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் சிறப்பு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் இந்த இருவருக்கும் 7 நாட்கள் அமலாக்கத்துறையினர் காவல் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்தார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கொரோனா தடுப்பு பணிகள், வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் மாவட்ட கண்காணிப்பாளர் சி முனியநாதன் பேசுகையில், வடகிழக்கு பருவமழை ஏற்படும் போது அதனை சமாளித்திடும் வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது என தெரிவித்தார். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும், முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். தனி மனித இடைவெளி கண்டிப்பாக, கூட்டம் கூடக்கூடிய இடங்களிலே தனி மனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். இஸ்கே அலாவா மாஸ்க் ஆப் ப்ராப்பர் தரிக்கே சே அச்சே தரிக்கே சே ஜப் பி ஆப் பஹார் ஜாத்தே ஹேன் தோ மாஸ்க் கா இஸ்தேமால். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள்.
கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த ஆண்டு உலக வர்த்தகம் 9% குறைவாக இருக்கும் என்று உலக வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பால் பின்னடைவை சந்தித்துள்ள வர்த்தகம் அதிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வர்த்தக அமைப்பைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் பொருளாதார பாதிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர். கொரோனா பாதிப்பால் உலகம் முழுவதும் வர்த்தகத்தில் 9.2% என்ற அளவிற்கு பின்னடைவு இருக்கும் என்றும், வர்த்தக சரிவில் இருந்து மீள்வதற்கு எதிர்பார்க்கப்பட்ட காலத்திற்கு மேலாக நீண்ட காலம் ஆகும் என்றும் தகவல் வெளியிட்டுள்ளனர். கொரோனா தொற்று பாதிப்பு தொடங்கிய ஏப்ரல் மாதத்தில் வர்த்தகத்தில் 12.9% என்ற அளவிற்கு சரிவு இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும், தற்போதைய நிலையில் அந்த பாதிப்பு 9.2% குறைந்திருப்பதாகவும் ஜெனீவா பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஜூன் ஜூலை மாதங்களில் வர்த்தகம் பாதிப்பில் இருந்து சிறிதளவு மீண்டிருப்பதாகவும், இந்த மாதங்களில் மருத்துவ கருவிகள் மின் சாதனங்களின் தேவை அதிகரித்திருப்பதால் பொருளாதாரம் பின்னடைவில் இருந்து சிறிதளவு ஏற்றம் கண்டிருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தொழில் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதன் மூலம் வர்த்தக நடைமுறை அதிகரிக்கும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். முன்னாள் சோவியத் குடியரசு நாடுகளில் ஒன்றான கிர்கிஸ்தான் பிரதமர் பாட்பெக் பொரோனோ பதவி விலகியுள்ளார். அந்நாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு முறைகேடுகள் நடந்ததால் தேர்தல் முடிவுகளை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனை அடுத்து பிரதமர் பொரோனோ தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அவசர கூட்டத்தில் சபாநாயகர் ஜும்மா பெக்கோவும் தமது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்தார். இதையடுத்து எதிர்க்கட்சியான மெக்னேன்சில் கட்சியின் நிறுவனர் சடை சபரோ இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2013 அரசு அதிகாரி ஒருவரை பிணை கைதியாக பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு 11 சிறை தண்டனை அனுபவித்து வந்த சபரோ நேற்று போராட்டக்காரர்களால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள ஸ்பெயின் நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால் அர்ஜென்டினா வீரர் டிகோ ஸ்வாட்ஸ்மேனை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதியில் நடால் இத்தாலி இளம் வீரர் ஜெனில் சின்னரை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே நடாலுக்கு நெருக்கடி கொடுத்தார் சின்னர். மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 7-6, 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் சின்னரை வீழ்த்தி நடால் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். நாளை மறுநாள் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் நடால் அர்ஜென்டினா வீரர் டிகோ ஸ்வாட்ஸ்மேனை எதிர்கொள்கிறார். முன்னதாக காலிறுதியில் ஆஸ்திரிய வீரர் டொமினிக் தீமை 6-7, 5-7, 6-7, 7-6, 6-2 என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார் டிகோ ஸ்வாட்ஸ்மேன். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அர்ஜென்டினாவின் நாடியா பொடரோஸ்கா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் உக்ரைன் நாட்டின் எலினா ஸ்விட்டோலினாவை வென்றார். உலக தரவரிசையில் 131 இடத்தில் உள்ள பொடரோஸ்கா முதல் முறையாக அரையிறுதிக்கு முன்னேறிய அர்ஜென்டினா வீராங்கனை என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். அரையிறுதிப் போட்டியில் அவர் இகா ஸ்வியாடெக்கை நாளை மறுநாள் எதிர்கொள்கிறார். தொடர்வது வானிலை. தெற்கு ஆந்திர கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் சில மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் அந்தமானை ஒட்டிய கடற்பகுதியில் உருவாகக்கூடும் என்றும், இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம். பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்த வாய்ப்பு. த
தமிழகத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. டோக்கியோ குவாட் மாநாட்டில் பங்கேற்றுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மரிசே பாய்னேவுடன் சந்திப்பு. பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு. போராட்டங்கள் நடத்த பொது இடங்களை காலவரையறையின்றி ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால். மகளிர் பிரிவில் அர்ஜென்டினா வீராங்கனை நாடியா பொடரோஸ்கா அரையிறுதிக்கு தகுதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.